வெல்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செட் ஆப்ரேஷன் இன் எஸ்கியூஎல் நம்ம டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸில் வந்து எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதில் செட் ஆப்ரேஷன்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் மொத்தம் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது யூனியன் யூனியன் ஆல் இன்டர்செக்ட் மைனஸ் ஓகே இப்போ யூனியன் அப்படின்னாலே ரெண்டு டேபிள் இருக்கும் அந்த ரெண்டு டேபிளை ஜாயின் பண்ணி எழுதுறது தான் வந்து யூனியன் ஓகே இப்போ பாருங்கள் யூனியன் ஆப்ரேஷன் ரெண்டையுமே கம்பைன் பண்ணுறது இதுதான் வந்து இதோட ரிசல்ட் ஆஃப் டேபிளில் நமக்கு காமிக்கும் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது டேபிள் ஒன் ஓகே டேபிள் ஒனில் மூணு டேட்டாஸ் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் டேபிள் டூவில் ரெண்டு டேட்டாஸ் சேவ் பண்ணியிருக்கோம் இதோட கொரியஸ் பாருங்கள் செலெக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு டேபிள் யூனியன் செலக்ட் ஸ்டார் செகண்ட் செகண்ட் அப்படின்றது செகண்ட் டேபிளோட நேம் ஸோ இந்த இடத்துல நம்ம டேபிளோட நேம் தான் கொடுக்கணும் இப்போ எனக்கு பாருங்கள் ரெண்டையுமே சேர்த்து காமிக்கும் ஒன் நாட் ஒன் ஒன் நாட் டூ இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ரெண்டு டேட்டாஸுமே சேமாயிருக்கு ஸோ யூனியன் அப்படின்றதில் வந்து சேமாக இருக்கிறது ஒரு டைம் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணோம் அதான் வந்து நமக்கு இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் டேட்டாஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கு எதுக்குன்னா இந்த அஞ்சாவது டேட்டா ரெண்டுலேயுமே சேமாக இருக்கிறதுனால ஒரு டைம் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணால் போதும் அதான் வந்து யூனியன் ஓகே இப்போ யூனியன் ஆல் அப்படின்றது ஒன்றும் கிடையாது இதிலே வந்து ஒரு டைம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாலும் எனக்கு திரும்பவும் அது வேணும் அப்படின்றது தான் வந்து யூனியன் ஆல் பாருங்க செலக்ட் ஸ்டார் ஸ்டார் ஃப்ரம் செகண்ட் அப்படின்னா இந்த ஒன் நாட் செவன் இருக்கு இல்லையா ஜீரோ செவன் இது வந்து டூ டைம்ஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து யூனியன் ஆல் அதுக்கப்புறம் தேர்ட் வந்து இன்டர்செக்ட்னா காமனாக இருக்கிறது மட்டும் டிஸ்பிளே பண்ணி நமக்கு காமிக்கும் இப்போ இந்த ரெண்டு டேபிளில் காமனாக இருக்கிறது ஒன் நாட் செவன் தானே இருக்குது அப்போ நாட் செவன் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் பாருங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் INTERSECT, SELECT ஸ்டார்ட் FROM SECOND. SO, அந்த ரெண்டு டேபிள் இருந்தும் எனக்கு காமனாக இருக்கிறது மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுங்க அப்படின்றது தான் இங்கே பாருங்கள் நாட் செவன் ஐஐ நேம் வந்து மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கு அடுத்து ஃபோர்த்து வந்து மைனஸ் மைனஸ் அப்படின்றது வந்து இப்போது வந்து ஃபஸ்ட்டு டேபிள் மைனஸ் செகண்ட் டேபிள்னு எடுத்துகிட்டோம்னா அதான் வந்து ஃபர்ஸ்ட் டேபிளில் மட்டும் இருக்கணும் ஆனால் அது செகண்ட் டேபிளில் இருக்கக்கூடாது அப்படின்றது மட்டும் தான் வந்து மைனஸில் காமிக்கணும் நீங்கள் பாருங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மைனஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் செகண்ட் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ இந்த டேபிள் பாருங்கள் ஸோ இதில் இருக்கணும் இப்போ இது எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது இதுலேயும் இருக்குது பார்த்தீங்களா செகண்ட் டேபிளையும் ஸோ அந்த டேட்டா இதில் இருக்கக்கூடாது அதாவது ஃபஸ்ட்டு டேபிளில் மட்டும் இருக்கிற டே டேட்டாவை எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்கன்னா தான் வந்து இந்த மைனஸ் அதில் நம்ம கொடுக்குறதுல என்ன கொடுக்கணும் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல செலக்ட் ஃப்ரம் இங்கே ஃபஸ்ட்டு இப்போ ஒரு வேலை இங்கே செகண்ட் கொடுத்து இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன்னு வைங்களேன் நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆகுனா இந்த நாட் சிக்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும் அதாவது இந்த டேபிளில் இருக்கணும் ஆனால் இந்த டேபிளில் இருக்கக்கூடாது ஓகே இதான் வந்து மைனஸோட மீனிங் ஸோ நம்ம செட் ஆப்ரேஷனில் ஃபோர் பார்த்துருக்கோம் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் யூனியன் யூனியன் ஆல் இன்டர்செக்ட் அண்ட் மைனஸ் ஓகே இதான் வந்து செட் ஆப்ரேஷன் இன் எஸ்க்யூஎல் தேங்க் யூ